கடவுள் அருள் என்பது அவரவர்க்கு ஏற்படும் அனுபவத்தின் வாயிலாக உணரப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதேனும் ஒரு அனுபவம் இருக்கும். பலருக்கு இறைவன் நேரடியாக தோற்றமளித்து அருள்பாலிக்கும் அற்புதங்களும் நடந்திருக்கிறது. மனித உருவில் இறைவன் வந்து துயருற்ற மக்களுக்கு உதவி செய்த சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. அசரி ரீதியாக பலருக்கு இறைவன் அருளாசி ஒழிக்க அதற்கேற்ப தன் வாழ்க்கை பாதையை மாற்றியமைத்து கொண்டவர்களும் உண்டு. இதையெல்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி நடக்குது? எப்போவுமே சாமி கும்பிட்டு எப்போவுமே நம்பிக்கையோடு தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கின்றன. எந்த பிரச்சனைனாலும் சரி, எந்த துன்பமானாலும் சரி, தொடர்ந்து மனதை தளரவிடக்கூடாது. அந்த இறை சக்தியை நம்பி, அந்த இறை சக்தி தான் நம்மளை காக்கும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையோடு என்றென்றைக்கும் அந்த தெய்வங்களை வழிபடும்போது நிச்சயம் இது போன்ற அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வாழ்க்கையிலும் நடக்கும். எனவே அந்த நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாதீர்கள். இறைவன் நம்மளிடமும் பேசுவார், நமக்கும் காட்சி தருவார், நம் கஷ்டங்களை நம் துன்பங்களை நீக்கி நல்வாழ்வு தருவார். வரக்கூடிய இந்த புதிய ஆண்டு அனைவருக்கும் சந்தோஷமான, வளமான, நலமான, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமையட்டும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.